சரியான குருக்குள்ள கடைபிடிச்சு வராங்களோ அவர்கள் அமைதியை பெற்று இந்த உலகத்துல சாந்தி சமாதானம் சுவிச்சம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குழு பெறுவார்கள். அதாவது இந்த உலகம்தான் உலகம் என்றால் உலகத்துல ஒரு குரு கிடைச்சா அது சரியான ஒரு குரு. நமக்கு இந்த உலகத்துல பிறவி கடன் ஒரு துன்பம் இல்லாம இந்த வாழ்க்கை வாழலாம். வழியில் குருநாதரை ஒரு காலத்துல சந்திக்கும் போது இந்த உலகத்து துன்பங்கள் என்னென்ன இருக்கோ அனைத்தும் அடியனுக்குள் இருந்தது. அது எப்படி வந்தது என்று சொல்லி காட்டி கொடுத்து அது எப்படி வெளியில் இல்லாமாக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யோக சாதனைகள் மூலமும் யாகங்கள் யக்ஷங்கள் யோகத்தியானங்கள் இந்த வழிபாடு குருபூசை ஜபம் தியானம் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி தவம் பண்ண வச்சு இப்படி குருவாரம் பௌர்ணமி இது முக்கியமான நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தவறாமல் அதை பங்குபற்றி அதிலிருந்து ஆன்ம ஊரேற்றம் பெற்று என்று ஆன்ம ஞானம் ஏதோவின் குருநாதர் கூட்ட கூட சட்டத்திலிருந்து ஆன்ம ஞானம் பெற வச்சு ஆன்ம உபதேசம் பண்ண வச்சு இந்த உலகத்தை ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தை நான் காப்பாற்றலாம். பணபலத்தாலோ அரசுமையாலோ எதனாலையும் காப்பாற்ற முடியாது, ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் என்று சொல்லி அவர் இந்த கட்டளையை திறமை கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த ஒரு 13-14 வருடங்களாக செய்து கொண்டு வரணும். இது நாம இந்த நேரடியா எங்களுடைய பாவத்தை கடப்பதற்கு ஒரே வழி இந்த சித்தர் மார்க்கம். ஏனென்றால் சித்தர்கள் சிவனை கண்டவர்கள், இவர்கள் கூப்பிட்டால் சிவனே வருவார். ஏனென்றா உலகத்துல எங்கேயும் பாருங்க, நீங்க பார்க்காம கூப்பிட்ட உடனே சிவன் அது ஒரு வழி இருக்கு. நம்ம எல்லாம் எங்க போனாலும் ஒரு வழி இதெல்லாம் போகணும். நாங்கெல்லாம் திருமணம் செய்யும் போது நமக்கு நல்ல நேரம் பார்ப்பார்கள். அது மாதிரி வீடு புகுறது அதாவது குடி போறதுக்கு நல்ல நேரம், அப்படி எல்லாத்துக்கும் நாங்க ஒரு நல்ல நேரம் பற்றிக்க மாதிரி கடவுளை கும்பிடுவதற்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு. மற்ற நேரங்கள் எல்லாம் வேலை செய்யும் நேரம் டென்ஷனான நேரத்துல எல்லாம் கடவுள் வரமாட்டார். அதே மாதிரி 3:30 கிராம முகூர்த்தம் சொல்லுவார்கள், 5 மணி அது கடவுளை கும்பிடுற நேரம். அந்த நேரத்துல எல்லா ஜீவராட்சிகள் சகல எல்லாரும் உறக்க நிலை அறிவிப்பார்கள். அன்று கடவுள் மட்டும் விழிப்பு நிலை அறிவிப்பார். பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுலேயும் அந்த 6 மணி அதாவது 5:30-6 மணிக்குள்ள அந்த இருட்டு இரவும் பகலும் உண்டு சேரும் நேரத்துல வெளியில் இருந்த அந்த தன்மை இல்லாம இறைவன் தன்மை வருவார். அதனால்தான் அன்று சொன்னார்கள் அந்த இரவும் பகலும் அதாவது இரவும் பகலும் உண்டாகி வரும்போது பின்னேரத்துல விளக்கு போடுங்கள், இப்ப மகாலட்சுமி வருவார் அப்படின்னு சொன்னார்கள். இப்ப நாம அந்த டைம்ல நாங்க வெளியில போறோம், அதனால அவங்க அக்கா தான் நாங்க வந்துட்டு வருவார் வந்திருக்கோம். அதே மாதிரி அன்று வாழ்ந்தவர்கள் இதெல்லாம் கடைபிடிக்காது. அதனால தான் அன்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் துன்பம் கலைந்த உலகத்துக்குள்ள அன்றும் துன்பம் இருந்தாலும் பெரிதான் இந்த கலியுகத்துல துன்பம் வந்து எங்களை ஆட்கொண்டு போய் போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி அவர்கள் வாழவில்லை என்று சொன்னா அவர்கள் அந்த தர்ம வழியில ஆன்மீக வழியில சென்றார்கள் என்பதற்கு நம்ம பழைய ரிஷிகள் வந்து பழைய எங்களுடைய மூதாதையர்களுக்கு ஒரு ஆதாரம். இப்ப நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில இப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கு, இயந்திரமயமான வாழ்க்கை. அதாவது இயந்திரத்தாலே எல்லாம் செய்யலாம், இருந்தாலும் எங்களுக்கு சுகம் இல்லை. அன்று முன்னேறாத காலத்துலதான் நீங்க மூதாதையர் வாழ்ந்தார்கள். ஆனா சுகமா சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவித்து பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ உலகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கடமை அதாவது இந்த நமக்கு என்ன சேவை செய்தாளுக்கு என்ன கொடுக்கணுமோ கோயில் பூஜைகளுக்கு என்ன கொடுக்கணும் தொழிலாளிக்கு என்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் சரியா செய்யற அளவுக்கு அவங்க தர்மம் இருந்தால் ஆன்மீக வழியில போனதால அவங்களுடைய கர்மத்துக்கு பாதிப்பு வரவில்லை. அவங்க ஆன்மீகத்தோட சேர்ந்து வாழ்ந்தார்கள், இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தார்கள் என்பது உண்மை. இன்று நாங்கள் அதிலிருந்து வெளியில வந்து எங்களுக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு வாழ முடியாத ஒரு தன்மை எங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம்டா இப்படிப்பட்ட ஆன்மீக வழியில் நாங்கள் போகாதனால இப்படிப்பட்ட யாகங்கள் எல்லாம் எப்படி போனால் இது உங்களுக்கு யாகத்தை பற்றி எல்லாம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது புதுசா வந்தவர்கள் சொல்றோம் இந்த செத்தல் மிளகாயை நாங்கள் மட்டும் சாப்பிட்டா இந்த குடும்பத்தில் ஒரு கல் வச்சோ அப்படி சம்பள் போட்டோ எங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய காரம் கிடைக்கும். அதை நாங்கள் நெருப்புல விடும் போது பாருங்க பல நூற்றுக்கணக்கான பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கும்மல் அடிக்கும். இப்ப இதன் செய்தா நாங்கள் ருச்சி மூலம் சாப்பிட்டு எங்களுக்கு கிடைக்கிற டேஸ்ட் அதே மாதிரி நுகர்ந்த மூக்கு மூலம் கிடைத்தாலும் அந்த பலன் உண்டுதான். பெரிதா சமைப்பவர்கள் பசிக்கிறில்ல அப்படின்னு சொல்லுவார்கள். சமையல்காரர்கள் பசிக்கிறில்ல நீங்க யோசிச்சு பாத்துறீங்களா? இந்த பசிக்கிற போல அந்த மனம் அதனுடைய ஒரிஜினல் அவங்களுக்குள்ள முன்னுக்குள்ள போய் அவங்களுக்கு அந்த சத்து கிடைச்சது. நம்ம சாப்பிட்டு கிடைக்கிற அந்த சத்து அவங்க சுவாசத்தின் மூலம் கிடைச்சிருக்குதான் உண்மை. இப்ப எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்தது என்று சொன்னா இந்த 5 புலன்கள் மூலமாக வெளி உலகத்துல இன்றைக்கு துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதால ஆசைக்கு அடிமைப்பட்டு பாருங்க அளவுக்கு அதிகமா அந்த 5 உள்ளுக்குள்ள நுகர்ந்து அதை மனதில் ஏற்றி அதான் மனிதன் நினைத்து வாழும் பிராணி. அதை பலமாக நினைத்து
அந்த நினைப்புக்கு அடிமையாகி அந்த நினைப்பு மனதை கொண்டு செயல்படுத்தி மனம் உடம்பை கொண்டு செயல்படுத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கான் துன்பமயமா. உங்கள் நண்பருக்கு ஒரு ஆள் பேசினார் அப்படின்னு பேசினார் அப்படின்னு சொன்ன கோபம் வர மாதிரி நீங்க பார்த்தா அவருடைய முகம் மாறுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த நண்பருக்கு பிறந்த நேரான சக்தி, அவர் ஏற்றின அந்த எதிர்மறையான சக்தியை தாங்கக்கூடிய அதை இருக்கக்கூடிய நல்ல சக்தி, அது ஆன்ம சக்தி அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க அறியலாம். அப்படிப்பட்ட நேரத்துல பாருங்க அது உள்ளுக்குள்ள போகுது, போக எங்களுக்கு விருப்பி ஆகுறது உண்மையா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் நாங்கெல்லாம் பாருங்க என்னது எங்களுக்கு நல்ல சக்தியை உண்டாக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொல்லி இந்த நல்ல சக்தியை எப்படி ஈர்த்து பெற்றார்கள் இந்த சித்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு குருவை சரணடைந்தால் எங்களை இந்த உலகத்திலேயே துன்பங்கள் எல்லாம் இல்லாம எந்த துன்பம் வந்தாலும் தாக்காமல் இருக்கிறதுக்கு வழியை காட்டுவார் அப்படின்னு குருநாதர் காட்டினாங்க எங்களுக்கு. அது எப்படி வருது, அதுல இருந்து எப்படி விடுபடுது, ஒரு கிணத்துக்குள்ள விழுந்த உடனே நாங்க வெளியில வாரத்துக்கு பலமா புல்லா முயற்சி பண்ணும் போது என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சி வெளியில அப்படியே புல்லா எல்லா பழத்தையும் கவனத்தை எல்லாத்தையும் எல்லா பக்கம் கஞ்சி மூலம் ஒரே கவனத்துல செலுத்தி வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த துன்பமாயி இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி கொண்டிருக்காங்க, அதாவது கிணத்துல மாதிரி. இதுக்கு பாருங்க இதுல இருந்து முழுமையா நாங்க மீள்றதுக்கு பாருங்க இந்த ஆன்மா, அதாவது ஆன்மா என்ற கையோட நாங்க முழுமையா நாங்க அஞ்சு மூலம் அங்க உள்ளுக்குள்ள பாருங்க அதோட சரணாகதி அடையும் போது இந்த உலக துன்பங்கள் இந்த மூழ்காம வழியெடுத்து கயிறு மாறு எல்லாதான் காயத்ரி அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த காயத்துக்குள்ள பாருங்க உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த அஞ்சும் பிடிச்சி உங்களை இந்த உலகத்துல மூழ்கும் போது இந்த வாய் கயிறு போற மாதிரி திரி உங்களுக்கு அஞ்சே இருக்கிறவர் உங்களால நீங்க முழுமையா அவரை பிடிக்கும் போது உங்களை தூக்கி விட்டுருவார் மேல வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள இருந்த இதுல இருந்து. ஆபத்து காலங்கள் அன்னை போல் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவார் நம்ம குருநாதன்டா. ஆபத்து வரும்போது பூரணமான காரணம் இந்த ஆபத்து இந்த அஞ்சு மூலம்தான் வரும். இந்த கவனத்தை பூரணமாக நாங்கள் செலுத்தும் போது உள்ளுக்குள்ள நீக்க ஆபத்தையும் பாருங்க எங்களை பாதிக்காது. வெளியிலிருந்து பாருங்கன்னா அந்த அஞ்சு கணக்கில் ஒரே காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அஞ்சு அந்த அஞ்சு மூலம்தான் அவர் உள்ளுக்குள்ள பூத்தலாம். ஒரு ஆளுக்கு ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல சக்தி அவருக்கு தாங்கக்கூடிய நேரான ஒரு சக்தி உள்ளுக்குள்ள இல்லாததுனால அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள பாருங்க அவர் பேசும் போது அவருடைய மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தை அவர் விருத்தியாக்கி திட்டமானத்துல அவர் வச்சிருக்கிறார் வச்சிருந்தார். பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த ஆளுகள் அவர் தேடி வரும்போது அந்த ஊர்ல காணும் போது அவருக்கு அவரை கண்டா பழையது வரும். எப்படி பாருங்க இங்க சேர்த்து வச்சிருக்கிறது பழையது வந்து இன்னும் விருத்தியாக்குறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. அதனாலதான் நான் இந்த உலகத்துக்குள்ளிருந்து மீள முடியாம திருப்பி திருப்பி விருத்தியாகி கொண்டிருக்கணும். அது அங்கதான் போய் கொண்டிருக்கேன் நான் எங்களை அங்கதான் விழுத்து கொண்டிருக்கி பலம் கூட எங்களை வச்சிருக்கிறது பலமாகதான் வச்சிருக்கி அதே உலகத்துக்குள்ளே நாடி அதுல இருந்து வரையலாம் வந்தாலும் விடுதலை கூட்டம் முடிஞ்சு கொண்டாலும் அங்கதான் அழுத்து போயிட்டு அங்க உள்ளுக்குள்ள அவர் தான் இருக்காரு வெளியிலையும் அவர் தான் இருக்காரு. இந்த உள்ளுக்குள்ளிக்காக வெளியத்தான் கூட பார்த்து சொல்லி அதை சேகரிக்க வைக்கிறார். அது அன்று வாழ்ந்தவர்கள் பரிமூலமாக சரணாகதி அடைந்தார். அடையும் போதுன்னா அவர் வந்தாலும் பாருங்க அதை எடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் இங்க கஷ்டமா வாழ்ங்க ஏதோ ஒரு பிரச்சனை நோயோ துன்பமோ பிரச்சனை அப்படி வரும்போது வந்து நீங்க இங்கிருந்து விடுதலை ஆகாம நோய்கள் விடுதலை ஆகாம இங்க ஒரு ஆளோட உதாரணத்துக்கு இங்க ஒரு ஆளோட நீங்க பிரண்டா அதாவது நண்பரா இருந்தாலும் மிச்ச நாள் இருக்கிறா. ஏன்னா இவர் உங்களுக்கு கூட்டிட்டு வாழ்வர் உங்களுக்கு எதிர்க்காரு உங்களை வச்சு வழி நடத்துறவர் ஆரம்பித்தோம்னா இந்த உலகத்தை ஒன்றும் செய்தாலும் சரி வரலன்னுதான் இங்க வாருங்க. அந்த சரி வராம இருக்கிறவர் உங்களுக்கு எதிர்க்கிறார். அவர் இருக்கும் போது அவரை இங்க வந்து அவரை நாங்க வெற்றி அடைய முயற்சி பண்ணும் போதும் அவரோட நண்பரா நடவடிக்கிறார். முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்ச போதும் நண்பராகிதான் அதை நான் சொல்லித்தான். அதாவது இங்க வந்த உடனே பாருங்க நாங்க நண்பரா சேர்ந்த உடனே என்ன செய்வோம் இல்லாடி நாங்க திருமணமோ செய்தோம்னா அவரடா வெளியில எங்களை நல்லது செய்ய விடாமல் இருக்கிறவர் இப்ப அவரை வெல்றதுக்கு வந்திருக்க நாங்க வெற்றி அடைய முதல் அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்தாலும் வாழ்க்கையில என்ன வெற்றியா வாழலாம். இதத்தான் அலெக்சாண்டர் உலகத்துல யோசிச்சு பாருங்க இமயம் முதல் கும்பவி மலை அலெக்சாண்டர் எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சா. இந்த ஆட்சி கூடத்தை பாருங்க அந்த மூன்று மக்கள் அவர்களுக்கு நல்லவர் இல்லை இந்த யார்கிட்ட கொடுக்கலாம்ன்ற அவருக்கு தலைமை எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சவர் இதுல வெற்றி அடைய பாருங்க வெற்றி அடைந்து பிறகு சிந்திச்சு கொண்டிருந்தார். அங்க சொன்னார்கள் பாருங்க ஒரு ஞானி குப்பைக்குள்ள இருக்கிறார் ஒரு ஞானி அவர்கிட்ட போனார் சுவாமி நீங்க இந்த குப்பைக்குள்ளை சந்தோஷமா இருக்கா நான் இமயம் முதல் கூமரி வரை எல்லாத்தையும் வெற்றி அடைந்தேன் ஆனா இதுல எனக்கு வெற்றி அடையலா சொன்ன மனத்தை நீ வெல்லாமல் அது வெற்றியே இல்லப்பா அப்படின்னு சொல்லி உதாரணம் நான் சொன்னது. அப்ப நாங்க இங்க வந்து ஒன்று வெற்றி அடைறதுக்கு முயற்சி பண்ணி போதும் நாங்க செய்யறது சரியா செய்வோம் எப்படி சொல்லுங்க பாப்போம். முயற்சி அடைறதுக்கு வெற்றி அடைய கூட அந்த குரு சொல்வார்
நீ உனக்குள் இருக்கிறவர் பலமாய் இருக்கிறார். அதனால தான் எல்லாத்தையும் ஆட்டி உன்னால ஏழாவது கட்டத்துல இங்க போன எண்ணத்துல ஏதோ நீ தர்மம் செய்தனாலே அந்த ஆன்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்க உன் அழகைய கேட்க முடியாமல் உனக்குள்ள கடவுள் பாருங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கார். இங்க ஒரு ஆள் மூலையில குந்தித்திருந்த வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்லி இல்ல எப்படி தெரியும்? அருள் தாக அருள் பதி கொண்டு ஆண்டவன் அடையணும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவனை வருவார். இப்படி துன்பப்படும் போது உள்ளுக்குள்ள ஆண்டவன் இன்னொரு ஆண் மூலம் ஒரு மூளைக்குள்ள இருக்காரா அவர்கள் போய் பாரு, வெற்றி அடைவதற்கு உன் மனத்தை வெல்வதற்கு உன் மனத்தை உலகத்திலே பாரு துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அவர் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் துன்ப கடல்ல இருந்து இன்பமாகிய அந்த கடவுளை கண்டு அந்த கடவுளோட வாழ்ந்து இந்த துன்பமாகிய உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதா குரு. அப்ப அவர் இந்த குரு சொல்வாங்கன்னா நீ முயற்சி பண்ணி கொண்டு ஒரு பாருங்க காலையும் மாலை அதுக்கு ஒரு நேரம் நீக்கப்போ அந்த நேரத்தில் விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நீ கடவுளை நினை. ஏன்னா உணர்வுமயமான அறிவுமயமானவர் நம்மளை நினைக்கிறார். கடவுள் நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையிலையும் எங்களை காப்பாற்றுறவரை பாருங்க நாங்க நினைக்காம வழியில காப்பாற்ற முடியாத ஒரு ஆளை நினைச்சு இன்றைக்கு அழிவுப்பாதை நாங்க முன்னேறி கொண்டிருக்கும் போது இப்படி அந்த குருவை தரணும். நீங்க காலையும் மாலையும் இந்த உணர்வுமயமான எல்லா வேலையும் செய்த கூட மாதிரி இதுக்கு ஒரு டைம் இருக்கப்பா நேரம் அந்த டைம்ல நீ கடவுளை நினை. காலையில் உடனே ஒரு மூன்றரை இருந்து அஞ்சு மணிக்கு இந்த கடவுள் அந்த தன்மையில இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை ஆற்ற விஷயம் செய்த இந்த உலகம் அமைதியா இருக்கும். அப்போ சலனம் குறைஞ்சிருக்கும். உனக்குள்ள இருக்கும் எதிர்மறையான எண்ணம் சலனம் குறைந்த டைம் அதுதான். நாலு மணி குளிருக்கு என்ன செய்வேனா எங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது செக் பண்ணி பாருங்க பிறகு பாருங்க வெளியிலையும் என்ன செய்யும் இந்த தலன போடுற எல்லா ஜீவராசிகளும் உறக்கத்தில் நினைப்பாங்க. அந்த நிலையில் ஒரு ஆள் விழிப்பு நிலை நினைத்தார் அவரை நாங்க கடவுள் நீங்க தான் என்னை காப்பாற்றவன் என்று நினைக்கக்கூட நாங்க விழிப்பு நிலையில ஒப்பிருக்கக்கூட நாங்க நினைக்கிறதை விட அப்ப எங்களுக்கு மேலேக்கியம்மா அவருடைய அவர் அவர் எங்களை பக்கம் படைப்பார். ஏன்னா அப்ப அவர் என்ன செய்வாரு முழுமையா எங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மினிஸ்டர் பாருங்க எல்லாரையும் வச்சு கொண்டுதான் அவங்க எடுக்க மாட்டாங்க கழித்த மட்டும் மடையில வாங்கிட்டு போறாங்க எங்க போறாரு தெரியல. ஆனால் அவர் ஓய்வு நிலையில எந்த எதுவும் இல்லாம சொன்னா கொஞ்சம் நம்ம பக்கம் பார்ப்பார். அப்ப அந்த டைம்ல என்ன கடவுள் நம்மளை கொஞ்சம் பார்ப்பார். ஏன்னா அந்த நிலையில எவரும் அவருக்கு டச் அப் கொண்டு எல்லா ஈவராசிகள் உறக்க நிலை அந்த நிலையில நாங்க அவரை நினைச்சு பாருங்க அந்த குரு சொல்வார் நீ எப்படியே நினைச்சி உள்முகமாக கடவுள் உனக்குள்ள இருந்துதான் காப்பாற்றார் அவரை கொஞ்ச நேரம் நினைப்பா. ஏண்டா நீ நினைத்து வாழும் பிரயாணி எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை தட்டி பெற்று உன்னை செயல்படுத்துது. இப்ப நீ தெரியாமல் பாருங்க இந்த உலகத்து விளைவு ஆசைப்பட்டு அதெல்லாம் நினைச்சி கோபம் குரோதம் புறாம எல்லாத்தையும் நினைச்சு வச்சு அது உன்னை அழி சேகரித்து வச்சிருக்க அந்த திட்டத்துல அது போக அழிக்க போகும் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு வினாடிக்கு 1,10,000 அதுவரைகள் வெளியேற்றது. அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்கள் சொல்லும் போது எங்களை காலையில் எழும்புகளை நேற்று பார்த்த எண்ணங்கள் நேற்று இந்த அஞ்சாலை எண்ணத்தை பார்த்து பதிக்கவும் மனதில் அது வரும் கட்டாயம். நீங்க கூட திங்க் பண்ண அடுத்தது கட்டாயம் என்னத்தை வரும் சோம்பல் வருவார். சோம்பலா இருந்தா பிச்சை பார்த்து தான் கிடைக்கிறது. இப்படி எல்லாம் வரும். நாங்கள் இந்த ஜெபம் பண்ணும் போது குளிர்ல எங்களுக்கு ஒழிக்க எதிர்மறையான சிந்தனை அழுங்கி வெளியே ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். ஒரு சந்தோஷமாக எனக்கு ஒரு முடியாம பத்தடி எடுத்து வச்சு வந்துடுவார். நாங்க ஒரு அடிதான் வைக்கிற குடி அவர் பாத்திருக்காரு என்ன நினைக்கிறான் இல்லைன்னு பாத்திருக்காரு. இவனை காப்பாத்துறதுக்காக கண்டு கூட இருக்க ஆனா கூடாத எண்ணங்களை மட்டும் வென்றான். அதுக்கு மட்டும் நான் சக்தியை கொடுத்துருக்கேன் கூட ஆள்தான் இப்படி எல்லாம் வந்து வேண்டாம் அதுக்கு நான் சக்தி கொடுப்போம் தானே அப்படின்னு சொல்லி நினைப்ப. சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே.